Karachi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ கஃபே ஓபன் பண்ண வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடுலாம் இங்க வந்து கண்டிப்பா உடுப்பி ஸ்டைல், மேங்களூர் ஸ்டைல் ஃபுட் விரும்புறவங்க, வெஜிடேரியன் ஃபுட் விரும்புறவங்க கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் விரும்புவாங்க. நீங்க நிறைய திங்ஸ்லாம் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது, சோ உங்களுக்கு எது பர்சனலா பிடிச்சிருந்தது? இந்த மேங்களூர் தோசை இருக்குல்ல, கீ தோசை, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேங்களூர் பன் வாஸ் வெரி நைஸ். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பர்சனலா நான்வெஜ் லவரா இல்லைன்னா வெஜ் லவரா? ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே சாப்பிடுவேன். நீங்க வீட்டில் சமைக்கிறது எது மேம், விரும்பி சமைக்கிறது அப்படின்னா? இது நான் சொன்னேன்னா பிரசன்ட் சிரிப்பாரு. ரொம்ப ரேரா தான் நான் சமைப்பேன். சுடுதண்ணி போட ரொம்ப பிடிக்கும். ஐயோ, சுடுதண்ணியா? என்ன மேம், அப்போ பிரசன்னா சார்லாம் எது விரும்பி சாப்பிடுவாரு? அவர் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாரு. ரொம்ப ரேரா தான் சமைப்பேன். உங்களுக்குன்னு எதுவும் ஃபேவரட் ஃபுட் அப்படி எதுவும் இல்லையா, இல்லை எதுனாலும் சாப்பிடுவீங்க? இல்லை, எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டில் நீங்கள் வந்து இந்தியனோ இல்லை கேக்ஸ், சாக்லேட் கேக்ஸ், இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபுட்டியா இல்லைன்னா சமைக்கிறதா ரொம்ப பிடிக்குமா, அந்த பக்கம் தான் போவீங்களா? இல்லை, நான் வந்து ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவேன். ஸோ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தோம், உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு அப்படின்னா சினேகாலயாவுக்கு. ஸோ நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து அது லான்ச் பண்ணியிருக்கோம், அண்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு, என்னோடய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லும். நம்பிக்கை வச்சு வரவங்க வராங்க, வந்தவங்க யாருமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் போயிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ நாள் ட்ரீம் மேம் இது? ஒரு 5-6 இயர்ஸ் ட்ரீம் இது. அது இப்போ வந்து கண்ணால் பார்க்கும்போது எப்படி இருக்குது? கிளி பார்த்துக்கிட்டேன், நிஜமாவே நடந்துருச்சாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, எங்களை மாதிரி ஒரு துறைகள் இருக்கவங்களுக்கு. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது பண்ணுறதுக்கு முன்னாடியே. பட் ஆரம்பித்ததுக்கப்புறம் வி வெரி ஹாப்பி. இதில் நாங்கள் முக்கியமாக நோட் பண்ணதுன்னா, அதில் எல்லா வீடியோஸ்லையுமே பிரசன்னா சார் உங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு? ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு, ஒரு பெரிய ஒரு தூணாக தான் எனக்கு நிற்கிறாரு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் தனியாக அது கண்டிப்பாக பண்ண முடிஞ்சிருக்காது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அது முக்கியமான காரணம் வந்து பிரசன். ஓகே, உங்கள்கிட்ட பேசும்போது நான் இதை பற்றி கேட்கலன்னா ஏன் மேலே எல்லாரும் கோவப்படுவாங்க? கோட் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை, இன்னும் ஒன் டே ஷூட் இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே, நீங்கள் அப்டேட்லாம் சொல்ல வேண்டாம், தளபதி அவர்களோட நீங்கள் இருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். தளபதியோடு நான் இருக்கேன் கண்டிப்பாக, எல்லா சீலையும் இருக்கேன். ஏதாவது ஒரு சின்னதாக எங்களுக்காக அப்டேட் கொடுக்கலாம், நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்னதாக இதை அப்டேட், நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ என்ன இருந்தாலும் கோச்சிக்கிறாங்க மேம், நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். நீங்கள் கோச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மேலே கோச்சிங்க. நாங்கள் எந்த அளவுக்கு உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோட்டில்? படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. படம் வர்றதுக்கு ரொம்ப நாளாக இருக்கு, தளபதி அவர்களுக்கு பர்த்டே வருது வருது. ஸோ அதனால ஏதாவது ஒன்று சொல்லி, தளபதி அவர்களுக்கு 50th பர்த்டே, அண்ட் அவருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ மேம், உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மேம், எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க மேம். ஓப்பன் பண்ணிக்கிங்க புதுசாக ஒரு கஃபே, ஸோ எப்படி இருக்கு? இது வந்து எனக்கு புதுசுங்க, பிகாஸ் இட்ஸ் அ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், ஃபர்ஸ்ட் டைம் நான் வெஞ்சர் பண்ணுறேன். அப்போ என் பெரிய பொண்ணு, அவங்க தான் பார்த்து போகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் தான், ஃபாஸ்ட் ஃபுட்னா சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் இப்போ இருக்க டே டு டே லைஃப்பில் பீப்புளுக்கு வந்து மார்னிங் பிரேக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ அவங்க மாதிரி பீப்புளுக்கு, ஆஃபீஸ் பீப்புள் ஆர் ஈவன் ஃபேமிலி, எனிபடி, டாக்டர்ஸ், எனிபடி கேன் கம் யூர் அண்ட் ஹேவ் ஃபாஸ்ட் ஃபுட். நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக குவாலிட்டி ஃபுட் வந்து இங்கே ஃபோக்கஸ் ஆன் அண்ட் ஃபாஸ்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் எங்களை ஐடியா. இது எந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி வரலாம்? ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் இஸ் மை மைசூர் மசாலா தோசை, லவ் த தோசை, அண்ட் அஃப்கோர்ஸ் த மேங்களோ பன் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் வேறு ஒன்று கடமை அப்படி, யா, காஃபி இஸ் வெரி குட், பிகாஸ் காஃபி வந்து சோர்ஸ் ஆஃப் மை எஸ்டேட். ஸோ அது வந்து சோர்ஸ் பண்ணி நாங்கள் கிரைண்ட் பண்ணி பர்சனலாக யூஆர் டூயிங். ஸோ காஃபி இஸ் வெரி குட் அண்ட் எல்லாமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் சாட் பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு. சஷ்வதா இஸ் இட்ஸ் அ நியூ வெஞ்சர் தான். மம்மி ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, எனக்கு இது கொஞ்சம் நியூ இது தான். ஸோ பேசிக்லி த கான்செப்ட் இஸ் ஈட் ஃபாஸ்ட் அண்ட் ஈட் கோ ஹெல்தி.
ஸோ அந்த கான்செப்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் என்ஜாய் இட்.